பெண்களுக்கு ஒரு எளிமையான பயிற்சி, மனது வந்து தினமும் படுத்திக்கலாம். அதுக்காக இந்த பயிற்சி நான் சொல்லலான்னு இருக்கேன். இப்போ பாருங்கள், இது வந்து அஞ்சலி முத்திரை, இது வந்து குரு முத்திரை, இது வந்து ஹாசினி முத்திரை. இந்த ஹாசினி முத்திரைங்கிறது இது வந்து சக்தி வாய்ந்தது. இது எப்படின்னாக்கா, நம்ம ஏதாவது ஒரு படிப்புலையோ அல்லது ஏதாவது ஒரு பொருளையோ அல்லது எந்த விஷயமாக இருந்தாலும் மறந்துட்டோன்னு வச்சுக்கங்களேன், இந்த ஹாசினி முத்திரையை நீங்கள் இப்படி செஞ்சீங்கனாலே செஞ்சு அது என்னங்கிறத ஞாபகத்தை கொண்டு வந்தீங்கன்னா ஒரு 10-20 செகண்டில் ஞாபகத்துக்கு வந்துடும். இதை வந்து நான் பலமுறை செஞ்சு பார்த்துருக்கேன், சக்ஸஸும் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த முத்திரையோட இந்த கட்டை விரல் ரெண்டும் நெருப்புன்னு சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே நான் வந்து ஒரு பயிற்சியில் அந்த தோள்பட்டை வழியை கழுத்து வழியை பற்றி அந்த கட்டை விரல் சம்மந்தமாக இதை நான் சொல்லியிருக்கிறேன். அதை பார்க்காதவங்க முடிஞ்சதுனா அதையும் பார்த்துங்க. கட்டை விரலை இந்த நெஞ்சுக்கு நேராக அப்படி வச்சுங்க. வச்சுட்டு ஒரு நிமிஷம் இருங்க. இருந்துட்டு இப்போ மூச்சியை அது பாருங்க. அதாவது மூச்சை இழுக்கிறேன், அதோடு உட்காடுறேன், மறுபடியும் நிமிர்ந்து நிற்கிறப்ப மூச்சை விடுறேன். இது வந்து ஒரு தடவை செய்கிற மாதிரி அர்த்தம். இதேமாரி 10 தடவை செய்ய, 10 தடவை செஞ்சுட்டு டைட்னஸாக இருந்தால் ஏன் 1/2 நிமிஷம் அல்லது 1 நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு 10 செய்யலாம். 20 அல்லது 25 அதுக்கு மேலே வேண்டாம். அது எளிமையான பயிற்சி தான். இதை முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து இந்த பாருங்கள், இந்த விரல் இதை ரெண்டும் இப்படி கோத்துங்க. இதுக்கு பேர் வந்து உத்தரபோதி முத்திரைன்னு பேர். இதை வந்து அப்படியே வந்து ஒரு ஸ்டூலோ இல்லை நாற்காலியோ இருந்தால் அதில் உட்காருங்க. அப்படின்னா நீ சம்மணம் கட்டி பத்மாசனம் உட்கார முடியாது, அது பயிற்சி வேணும். சம்மணம் கட்டியே உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு நம்மது தொப்பல் ஸ்தானக்கிட்ட இந்த ரெண்டு கட்டுப்புரல் இப்படி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு தியானம். உங்களுடைய மனம் திடப்படணும், என் உடல் உறுப்புகள் அத்தனையும் வன்மையாக இருக்க வேண்டும், மனம் வன்மையாக இருக்க வேண்டும், நான் தெளிவாக இருக்கிறேன், நான் சக்தி மிக்கவளாக ஆகி கொண்டிருக்கிறேன், நான் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவளாக இருக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளறிய இந்த பயிற்சியை சொல்லுங்கள். மொத்தம் 10 நிமிஷம், கடைசியாக ஒரு 5 நிமிஷம் அப்படியே அமைதியாக இருந்துட்டு நீங்கள் எல்லாம் வல்ல இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு மனப்பூர்வமான நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பயிற்சியை நீங்கள் முடிச்சுருங்க. இதை டெய்லி வந்து 2 தடவையும் செய்யலாம், இல்லை 1 தடவை உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா 2 தடவை செய்யலாம், இல்லைன்னா 1 தடவை செஞ்சாலே போதும். இதில் இந்த பயிற்சி செய்கிறதுனால என்ன பலன்னாக்கா, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, எப்பேற்பட்ட தொந்தரவுகளையும் சமாளிக்கலாம், உங்களுடைய தொழில் சம்பந்தமான உள்ள பிரச்சனைகளையும் அதையும் சமாளிச்சுக்கலாம், வீட்டில் உள்ள பிரச்சனைகளையும் சமாளிக்கலாம். குறிப்பாக சில பேருடைய கணவன்மார்கள் டாஸ்மார்க் போய் உடம்பு குடிச்சிட்டு கெடுத்துக்கிறாங்க, அவங்கள சால்வ் பண்ணக்கூடிய மனோதிடம், அவங்கள பக்குவமாக பேசி கொண்டு வரக்கூடிய பொறுமை, மனோதிடம் எல்லாமே இந்த பயிற்சி செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை செஞ்சு பாருங்கள், அதனுடைய பலனை கண்டிப்பாக நீங்கள் நல்ல விதமாக அனுபவிப்பீங்க. நன்றி, நன்றி, நன்றி.